அப்பாடி புடவெல்லாம் கட்டியாச்சு. ஆயுத பூஜை இன்னைக்கு ஜாலியாக நம்ம எல்லா பூஜையும் நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். இந்த பிள்ளைங்களை புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்க சொன்னோம். இந்த டெக்கரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆயுத பூஜைக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிட்டீஸ்? மா பிள்ளைங்களாம் உங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைங்க. மா ஜாக்கை நான் புக்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு லக்ஷ்மி படத்தை முன்னாடி வைங்கடா. இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இல்லை, சரஸ்வதி ஃபோட்டோவை தானே முன்னாடி வைக்கணும். ஆ சரிம்மா, அதுவும் இங்கே தான் இருக்குது, இங்கே வச்சிடறேன். மா புக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்மா இங்கே. சரி, இந்த பூஜைக்கான சாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்தா இதை வாங்கிட்டு போ. மா எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கடா. எல்லாம் ஒவ்வொரு பொருளையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு எல்லோரும் உட்காந்துட்டிங்களா? குட் கேர்ள்ஸ், குட் பாய்ஸ். இந்தாங்க இது வந்து பிரசாதம் இருக்குது, விபூதி இருக்குது, குங்குமம் இருக்குது, புக்கிலெல்லாம் வைக்கணும்ல அதுக்கு தான் இதெல்லாம், சந்தனம் இருக்குது சரிங்களா. இது எல்லாத்தையும் கலக்கிறதுக்காக கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இருக்குது. அத்தை அது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தானே? ஓ இது கேம்ஃபயர் தானே? இதை கொளுத்தி அப்படியே பூஜை பண்ணுவாங்களா அது தானே? ம், ஆமாண்டாம்மா அதுதான். எல்லா சாமியும் கும்பிட்டுக்கோங்க. நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும்னு எல்லாரும் சாமிகிட்ட வேண்டிட்டீங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம புக்குக்கு விபூதி அடிக்கலாம். இப்போ மூணு விரலால இதை தொட்டு அப்படியே புக்குக்கு குட்டியா பட்ட மாதிரி போடணும். போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, எல்லா புக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கலாம். அத்தை எல்லா புக்ஸ்லயும் நாங்க வச்சுட்டோம் பாருங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இந்த சந்தனத்துல கலந்துட்டு அதை வந்து ஒரே ஒரு பொட்டு நடுவுல வைக்கணும் சரியா? கலந்தாச்சா? சூப்பர் சூப்பர், சூப்பரா கலந்திருக்கியே பிங்கி. அம்மா ஆன்ட்டி, எங்க வீட்ல இதெல்லாம் நாங்க செஞ்சதில்ல. இது ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு, ஜாலியா இருக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு. எல்லா புக்லயும் பட்டை போட்ட மாதிரி இந்த சந்தனத்துல நடு நடுவுல வச்சுட்டோம்னா சந்தன வேலை முடிஞ்சிரும். அடுத்தது குங்குமம் தான். குங்குமத்துல ரோஸ் வாட்டர் கலக்க தேவையில்லை, குங்குமம் அப்படியே இதுல வச்சிடலாம் ஓகேவா? அங்க பாருங்க, ஒரே ஒரு கையில குட்டியா கொஞ்சம் எடுத்து இந்த சந்தனத்துக்கு நடுவுல வச்சிடணும் ஓகேயா? எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டீங்களா? சரி, இப்ப அடுத்து பூஜை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கம்ப்யூட்டர் சாம்பிராணியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பற்ற வச்சு நான் வந்து சைடில் வச்சிடுறேன். அதோட வாசனமே ஒரு சூப்பராக இருக்கும், நல்ல தெய்வீகமான வாசனை. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எல்லா பொருளையும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். பூஜைக்கு எல்லாம் என்ன சாப்பிட வாங்கியிருக்கோமோ அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். பொட்டுக்கடலை ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன். அப்புறம் சுண்டல் பாருங்க, சுண்டல் செம்மையாக இருக்கும். சுண்டல் இல்லாத ஆயுத பூஜையா? கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் பொறி, மெயினாக பொறி. எவ்வளோ பேருக்கு பொறி பிடிக்கும் சுட்டீஸ்? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியா? நாங்களும் சின்ன வயசில் இருக்கும்போது பொறினா அவ்வளோ சாப்பிடுவோம். அடுத்தது ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் நல்ல ஃப்ரூட்ஸாக வாங்கியிருக்கேன் சமந்தா. ஓ மச்சான் இருந்தாருன்னா எதாவது சொத்தையாக தான் வாங்கியிருப்பாரு. இங்கே பாருங்க, ஸ்வீட்ஸும் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பிஸ்கெட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு மார்க்கெட்டில் சொன்னாங்க, அதனால அதுவும் வாங்கிட்டேன். பூஜைக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. எதுவும் மறந்துடல சுட்டீஸ்? அம்மா அந்த சூடம் அதை மறந்துட்டீங்க பாருங்க. தோதோ அதை வச்சு தானே பூஜை பண்ணணும். சூடத்தை கொளுத்திக்கலாம். கொளுத்திட்டு நம்ம நல்லா பூஜை பண்ணலாம். சரஸ்வதி சாமிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா சாமிக்கும் நல்லா பூஜை போட்டுக்கலாம். நல்லா படிப்பு வரணும் சாமியும் பிள்ளைங்களுக்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஹலோ சிட்டீஸ், இந்த வீடியோ கணக்கு இவ்வளவே க்வெஸ்சன் என்னென்னா, பூஜை பண்ணிகிட்டு இருக்க மீராவோட அம்மா என்ன கலர் சாரி போட்டிருக்காங்க?
உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா tinyshow18@gmail.com மெயில் பண்ணுங்க, எல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.